ஹை கைஸ் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் போகிறாங்க ஸோ இந்த மேட்சுக்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கே கேஆருக்கு தான் கிளியர் அட்வான்டேஜ் இருக்குது இது வரைக்குமே இருந்திருக்கு பதினெட்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இருபத்தேழு மேட்ச்சில் ஸோ விசாரிச்சு வந்து ஒம்பது மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிளப் போகிறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேன்ட்டசி ஆப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபேன்டி ஆப் அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபேண்டசி கான்செப்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப் நார்மல் கிளாசிக் ஃபேன்சியும் இருக்குது டியோ ஃபேண்டசி அப்படிங்கிறது இதில் ரொம்ப ஃபெம் ஃபெமிலியரான ஒரு ஆப்ஷனு ஸோ இதில் வந்து பதினோரு பிளேயர் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிளேயர் நீங்கள் ஒரு பிளேயர் உங்கள் ஆப்போனண்ட் ஒரு பிளேயர் எடுப்பாங்க அந்த ரெண்டு பிளேயரில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இருக்குது பதினோரு பிளேயர் கான்செப்ட் உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இல்லை அதில் அது பதினோரு பிளேயர் எடுத்து டீம் போடுற அளவுக்கு எனக்கு பெருசாக டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் லிங்க் இந்த லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லாட்டு வீக்கே டீம்ஸ் அப்படின்னு அடிச்சுங்கனாலும் நம்ம சேனல் காட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனலில் ஃபைனல் டீம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எந்த டீமை போட்டு விளையாடுவோன்னா அந்த டீம் உங்களுக்கு அங்கே கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கியூபராஃப் ஃபேண்டஸிக்கான டியோ ஆப்ஷன்ஸு டியோ வின்னிங்ஸு எல்லாமே நம்ம ரெகுலராக அங்கேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இந்த மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்க போகுது எம்ஏச் சிதம்பரம் ஸ்டேடியமில் ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்த சேப்பாக் பிச்சு ஒன்று ரெண்டு மேட்ச் கொஞ்சம் டேனிங் பிச்சை நம்ம பார்த்துருக்கோம் பட் மோஸ்ட்லி மேச்சஸ் வந்து நல்ல பேட்டிங் விக்கெட்டாக பார்த்துருக்கோம் பட் குறிப்பாக போன மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக டியூ இல்லை இங்கே நடந்த பெரும்பாலான மேட்ச்சில் குறிப்பாக நைட் மேட்சஸில் நிறைய டியூ இருந்திருக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணுறது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பட் போன மேட்ச் டியூ இல்லாதனால பயங்கரமாக டேர்ன் ஆனிச்சு வழக்கமான ஒரு சேபாக் வீச்சு எப்படி டேர்ன் ஆகுமோ அந்த அதோட கொஞ்சம் அதிகமாகவே டேர்ன் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது நல்ல பால் க்ரிப்பை இருந்தது பிச்சில் நல்ல டேர்ன் கிடச்சிது நிறைய ஸ்பின்னர்ஸுக்கு ஸோ அதுதான் முக்கியமான ரீசன் எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்படின்னு கூட சொல்லுவேன் இத்தனைக்கும் வெறும் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் அவங்க வச்சுருந்தாங்க அதை வச்சே அவங்களால் வின் பண்ண முடிஞ்சது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சஹெல் அஸ்வின் ரெண்டு குவாலிட்டி ஸ்பின்னர் போட்டாங்க பட் பெரிய லெவலில் டர்ன் நம்மளால் பார்க்க முடியல ஈஸியாக ஸ்வின்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே அடித்தான்னாங்க பட் செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக டவுன் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த மேட்சும் டாஸ் தான் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் பால் பயங்கரமாக திரும்பும் அப்படிங்கிற பட்சத்தில் பட் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய உங்கள் டீமில் எடுக்க பாருங்கள் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இதாக இருக்கும் கடைசி இங்கே நடந்த மேட்சுக்கான ஸ்கோர் பார்க்குறீங்க கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா இரநூறு ரன்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட்டு பிச்சும் நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க கொஞ்சம் ஓல்டு ஆகலாம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் வந்து அந்த ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஸோ இதில் விக்கெட்டு வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் இதில் பத்து விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த பத்து விக்கெட்டு சாரி ஃபேஸர்ஸ் வந்து பத்து விக்கெட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து அஞ்சு விக்கெட்டு ஓவராலாக போன மேட்ச் எடுத்தது அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சாரி ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்டே எடுக்கலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து எல்லா விக்கெட்டும் எடுத்தது ஃபேஸர்ஸ் மட்டும்தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் தான் போயிருந்துச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏழு விக்கெட் லூஸ் பண்ணாங்க அந்த ஏழு விக்கெட்டில் அஞ்சு விக்கெட் வெறும் ஸ்பின்னர் மட்டுமே எடுத்தாங்க ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லீக் போடுறவங்க இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த காம்பினேஷனில் கூட போட்டு பாருங்கள் ஒர்க் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது எஸ்ஆர்ஐஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபோர்த்து ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு டிராவி செட்டு கிளாஷன் பேட் கம்மின்ஸு சாலிடாக பர்ஃபார்ம் இருக்காங்க பட் ஃபோர்த் ஓவர்சீஸ் ஆப்ஷனில் ஐடன் மார்க் ரமன் ட்ரை பண்ணாங்க வியாஸ்காந்த் விஜயகாந்த் அவரை ட்ரை பண்ணாங்க மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணாங்க இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாத பிளேயர் கிளென் ஃபிலிப்ஸ் மட்டும்தான் ஸோ ஸ்ட்ரெயிட்டே ஃபைனலில் அவர் ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஐடன் மார்க்ரம் போன மேட்ச் ரொம்ப பேடாக ஃப்ளாப்பாக இருந்தார் பேட்டிங்லேயும் ஃப்ளாப்பு அண்டு பிச்சு போன மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக டான் ஆகிட்டு இருந்துச்சு ஓவர்ஸ் கொடுத்தாங்க அதுலேயும் ஒரு பத்து ரன் கொடுத்தார் முதல் ஓவர்லேயே ஸோ அதனால் ஐடன் மார்க் பதிலாக திரும்ப கிளென் ஃபிலிப்ஸு ரைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லீக் ஸ்டேஜாக இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க பட்டு இது வந்து ஒரு ஃபைனல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேம் அப்படிங்கிறதுனால என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டாப் த்ரீயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்காங்க கடைசி ஒரு சில கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ராகுல் திருப்பாத்தி ஓரளவுக்கு நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் பேக் டு பேக் கொடுக்குறாரு மிடில் ஆர்டரில் ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பவுலர்ஸை வரைக்கும் சபாஷ் அகமது இந்த மேட்ச் ஸ்ட்ரெய்ட் லைன் லைனப்பில் இருப்பார் அப்துல் சமாத் இந்த சீசன் ஃபுல்லாகவே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் அது எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது மயக் மார்க்கண்டே ஸ்ட்ரெயிட் டெவே லெவனில் உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது போன மேட்சோட பிச் கண்டிஷன் பார்த்ததுக்கப்புறம் கட்டாயம் வந்து மயக் மார்க்கண்டே உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஜெய்தேவ் உணட்கட் ஆடி இருந்தார் போன மேட்ச்சு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா அப்படின்ட்டு ஸோ இதில் நம்ம ஸ்மால் லீகில் கட்டாயம் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அபிஷேக் சர்மா என்ன போன மேட்ச் ஓவர்ஸும் போட்டார் கட்டாயம் இந்த மேட்ச் பால் திரும்புதோ இல்லையோ மினிமம் ஒரு ஓவராவது கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது அவர்கிட்ட இருந்து விக்கெட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஹென்ரி கிளாஸன் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ மூணு பேரும் உங்கள் டீமில் மோஸ்ட்லி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரிமைனிங் பிளேயர்ஸை கண்டிஷன்ஸ் பார்த்து நம்ம மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கலாம் கே அதை பொறுத்த வரைக்கும் ரான்லா குருபாஸ் சால்ட்டுக்கு பலாம் வர்றாரு அவர் தான் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க பேட்டிங் ஆர்டரில் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வெங்கடேஷ் சைடு தான் ஒன் டவுன் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு கங்கினா அது அடித்த இன்னிங்ஸுக்கு அப்புறமே அவர் தான் ரெகுலர் ஒன் டவுன் பேட்ஸ்மனாக வர்றாரு ஸ்ரேய் சேர் வந்து டூ டவுனில் வர்றாரு நிதிஷ் ராணா த்ரீ டவுன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ஏர்லியாக நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ரசல் ரிங்கு சிங் இவங்களெல்லாம் மேலே ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பவுலர்ஸ் தான் ஸ்டாருக்கு வைபவ வர வர ராணா அண்டு வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரி ரெசல் சுனில் நரேன் கொஞ்சம் ஓவர்ஸ் போடுவாங்க ரிங்கோ சிங் வந்து இம்பாக்ட் சப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பட் நிதேஷ் ராணா தான் இம்பாக்ட் செப்பில் வருவார் ரிங்கோ சிங்கோட பேட்டிங் ஆட்ரு வந்து எந்த பொசிஷனில் வருவார் அப்படின்னு தெரியாதனால அவர் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன் பட்டு நிதேஷ் ராணா தான் இம்பாக்ட் லிஸ்ட்லேருந்து வர்றவர் வர்றாரு ஏன்னா இன்ஜுரியிலேருந்து வர வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சான கிராண்ட் லீக்கான கேப்டன் ஓய்ஸ் கேப்டன் சாய்ஸ் அகைன் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஒன்று ப்ளஸ் ஓவர் கட்டாயம் இந்த மேட்ச்சு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு ஓவராது கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது விக்கெட் விக்கெட் எடுத்து இல்லாட்டி ரன்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி போட்டார்னா அவருடைய அந்த ஓவர் ஸ்பெல் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும் டேனிங் கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயராக இருப்பார் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கேப்டன் வைக்கனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் நிறையனு தான் கேப்டனு ஸோ ரிமைனிங் ஆண்ட்ரே ரசல் ராவி செட் அபிஷேக் சர்மா கூட ட்ரை பண்ணுவாங்க பட் வரும்னு வந்து பெருசாக ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக்காக நிறைய சான்ஸ் இருக்குது கிராண்ட் லீக் பிக்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிதிஷ் ராணா அண்டு மைக் மார்க்கண்டே மைக் மார்க்கண்டே ப்யூர்லி கண்டிஷன் பேசிஸில் எடுத்துருங்க கொஞ்சம் ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் ராணா ஒரு வேலை கேக்கேயார் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வருவார் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்லாம் வந்தால் பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க இரலி கொலார் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நிதீஷ் இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக ஆடுவார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கிடையாது சாரஜபத்த வரைக்கும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக்காக இருப்பார் ஏன்னா புவனேஸ்வர் குமார் ஆகட்டும் சாரி சுனில் நரேன் ஆகட்டும் ரௌமானு லாகூர் பாஸ் ஆகட்டும் இல்லை ஸ்ரேய் ஐயர் ஆகட்டும் மூணு பேருக்குமே பெரிய நம்பர்ஸ் இல்லை அகைன்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் பட் புவனேஸ்வர் குமார் இந்த சீசன் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு அவரோட டேயாக இருந்து ஏர்லியாக நிறைய விக்கெட் போணுச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து நிதிஷ் ராணாட்டருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஸ்மால் லீக் டீமு ஹெட் அண்ட் த்ரீ மெம்பர் கான்டஸ்க்கான டீமை பொறுத்த வரைக்கும் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்கல ஒரு மாதிரி சேஃபர் சைடாகவே போயிட்டேன் ஸ்டார்க்கு போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ நானும் எடுத்துருக்கேன் என்னுடைய டீமில் அபிஷேக் சர்மா விசியாக போட்டு வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன் ஸோ கிளாஸ் அண்ட் ரசல் ஹெட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க ஒய்ஸ் கேப்டனாக போடுறதுக்கு ஸோ இந்த டீமில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ராவிஸ் செட்டை கேப்டனாக போட்டிருக்கேன் மிச்சல் ஸ்டார்க் எடுக்கல ஸோ அந்த மிச்சல் ஸ்டார்க்கு லெஃப்டாம் சீமருக்கு அகெயின்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு ரெண்டு மேட்ச் அர்சிதீப் அண்ட் ஸ்டார்க்கு அகின்ஸ்டா இன்னும் ஸ்டார்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக ஆடி இருக்காரு ஸோ இதர் ட்ராவிஸ் செட் எடுங்க இல்லைனா ஸ்டார்க் எடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணி பாருங்கள் உங்கள் டீமில் இதில் நான் எட்ட விசியாக போட்டிருக்கேன் ஸ்டார்க்கு எடுக்கலை இருந்து என்னுடைய இந்த டீம்லேருந்து எடுத்துட்டேன் வெளியே அண்ட் எயிடன் மார்க்ரம் எடுத்திருக்கேன் ஸோ எய்டின் மார்க்ரமுக்கு ஓவராலாக இந்த சீசனே சீசனை சீசனாக தான் இருந்திருக்கு பெருசாக ரன்ஸ் எதுவும் அடிக்கலை பட் ஸ்டில் ஒரு சின்ன ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அர்ஷித் ராணா ரெகுலர் விக்கெட் டேக்கிங்க பவுலராக இருந்திருக்காரு ஸ்டார்க்கு காட்டிலும் இவர் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் ஸோ அதனால் அவரையும் எடுத்திருக்கேன் ரவுமானு ப்யூர்லி மேட்ச் அப் பேசிஸில் அவரை ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஒரு சில ரிஸ்கி மூவ்ஸ் இதில் இருக்குது ஸ்டில் இந்த டீம் வந்து ஃபோர் மெம்பர் மினிஜிஎலுக்கு ஒரு பெட்டர் டீம் அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு இது தர்றேன் இது ஒரு மாதிரி சேஃபான ஒரு டீம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா குருபாஸுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா மாதிரி பிளேயர்ஸு இல்லை நடராஜன் மாதிரி பவுலர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உள்ளே இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில் ஃபைனல் டீம் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி